वंदे मातरम वंदे मातरम सुजलां सुभलां आरयजसी तलां सस्यश्यामलां मातरम वंदे मातरम தாய் வாழ்த்து திருமதி சசிரேகா அனைவரும் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் இடையில இடையில எழுந்து போகக்கூடாது வரக்கூடிய தலைவர் இஜெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு தலைவர் நீங்க வெளியில யாராவது போனீங்கன்னா உள்ள திருப்பி அனுமதிக்க மாட்டாங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டுமே அமௌண்ட் கேட்டுக் கொள்கிறேன் நமது வெற்றி வேல் யாத்திரையை திட்டமிட்டு நாம் எல்லோருக்கும் அதை விளக்கம் அளித்து செயல்படுத்திய அதனுடைய பொறுப்பாளர் நரேந்திரன் ஜி அவர்கள் சுருக்கமாக வெற்றி வேல் யாத்திரையின் நிகழ்வுகளை பற்றி இப்பொழுது பேசுவார் भारतीय जनता कक्षि तक मुख्य भारतीय जनता नवंबर कोरोना नोयो उड़ने उमान उमल 50 लक्ष
முகம் கவசங்களை கொரோனா தொற்றில் இருந்து பாதுகாப்பதற்காக நாம் ஒரு கோடிக்கும் அதிகமான இந்த முகக்கவசங்களை கொடுத்திருந்தோம். இதையெல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சகோதரர்கள், அதிலும் குறிப்பாக இந்த முகக்கவசம் நம்முடைய மகளிரினை சேர்ந்தவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் அத்தனை பேரும் தங்களை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தையல் மிஷினில் தைத்து அவர்களாக தைத்து அத்தனை பேருக்கு தன்னுடைய பகுதியில் கொடுத்தார்கள். ஆகவே இந்த தன்னலமற்ற சேவையை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் செய்ததை பாராட்டும் விதமாகவும் கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் மேலும் இந்த சேவைகள் தொடர என்பதற்காகவும் இந்த யாத்திரையானது திட்டமிடப்பட்டு அது நடைபெற்று வந்தது. இதற்காக இந்த யாத்திரைகளை நம்முடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இதற்காக இந்த யாத்திரை துவங்கும். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்படும், அதை எப்படியாவது தவிர்க்க வேண்டிய காரணத்தினாலே அதை தவிர்ப்பதற்காக நம்முடைய ஒப்பற்ற தலைவர், நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய்களை இந்த நிவாரணத்திற்காக தொழில்திறன் மேலும்புவதற்காகவும் சிறு குறு தொழில்களுக்காகவும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலும் மற்ற ஏனைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறையும் மேம்படுத்துகின்ற வகையில் அந்த திட்டத்தை அறிவித்தார்கள். அது சரிவர தமிழக மக்களிடத்தில் சென்றிருக்கின்றதா, மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த திட்டத்தை குறித்து விரிவாக மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காகவும் தான் இந்த யாத்திரை ஆரம்பத்தில் நாம் திட்டமிட்டோம். இதற்கிடையிலே எப்பொழுதுமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வேதனையான வெட்கத்துக்குரிய ஒரு விஷயம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பாக கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் ஒரு யூடியூப் சேனலில் நாம் அத்தனை பேரும் வணங்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தினசரி நாம் மந்திரமாக உச்சரிக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி, கொச்சைப்படுத்தி, அவமானப்படுத்தி ஒரு யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தார்கள். எந்த அரசியல் கட்சியும் அதை கேட்பதற்கு முன் வரவில்லை, தட்டி கேட்க கூட தைரியம் இல்லை. ஏன் என்று கேட்க கூட நாதி இல்லாமல் இருந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதோட தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் இதற்காக குரல் கொடுத்தது மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் இதற்காக மிக பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாக அந்த கந்தசஷ்டி கவசத்தில் இழிவுபடுத்தியவர்களை கைது செய்ய வைத்தோம். ஆனால் அத்தோடு நின்று விடவில்லை. அந்த செயலை செய்த அந்த கொடியவன் கயவன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி பிரிவில் வேலை பார்த்த நபர் என்று தெரிந்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை அதற்காக ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை, மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த சூழலிலே நம்முடைய தமிழகத்துடைய தலைவர் முருக மக்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். தமிழக மக்களிடையே அத்தனை பேர் வீடுகளை நாம் இந்த வேல் பூஜை நடத்த வேண்டும் சொன்னதற்கு அடிப்படையில் 65 லட்சம் வீடுகளில் இந்த வேல் பூஜையானது வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கும் அதிகமாக அந்த வேல் பூஜையில் பங்கெடுத்துக் கொண்டது. அன்றைக்கு தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற வரையிலே எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கண்டிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதன் அடிப்படையில் இந்த யாத்திரையானது இனிமேல் தமிழகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, இனிமேல் எவனாவது இந்துக்களை குறித்தோ இந்து கடவுளை குறித்தோ இது போன்ற கொடிய வார்த்தைகளோ நஞ்சை கட்டுகின்ற விஷயங்களை செய்தால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று எச்சரிக்கின்ற வகையில் வேதனை அடைந்திருந்த முருகபக்தருடைய மனதிற்கு மருந்தளிக்கின்ற வகையிலும் ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற விதமாக இந்த யாத்திரை நாம் திட்டமிட்டிருந்தோம். நவம்பர் 6 அன்றைக்கு இந்த யாத்திரை திருத்தணியிலே துவங்க வேண்டும். காரணம் அன்றைக்கு சஷ்டி. அதே போல டிசம்பர் 6 அன்றைக்கு இந்த யாத்திரை திருச்செந்தூரிலே நிறைவு பெற வேண்டும் முடிவு செய்தது. காரணம் அன்றைக்கும் சஷ்டி, முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் சஷ்டி என்ற காரணத்தினால சஷ்டியில துவங்கி சஷ்டியிலே நிறைவு செய்ய வேண்டும். நாம் சொன்னாலும் கூட அத்தனை எதிர்கட்சிகளும் ஓரணியிலே திரண்டு டிசம்பர் 6 அன்றைக்கு முதல்ல இந்த யாத்திரை தடை செய்யணும் பேசினாங்க. எதற்காக இந்த யாத்திரை தடை செய்யணும் யாருக்கும் சொல்ல தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷயம், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும், ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், நாம் எவ்வளவு முன்னெடுப்போடு சென்று கொண்டிருப்போம், அதை விட ஒரு பங்கு அதிகமாக திராவிட முன்னேற்றங்களும் அதை
ஒரு விளம்பரம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு கொடுத்திருக்கின்ற அது மிகையாக ஆகவே இந்த சூழ்நிலையில் டிசம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கு என்னிடம் கூட கேள்வி கேட்டார்கள் நீங்க வேண்டும் என்று வச்சிருக்கீங்க நான் கூட கேட்டேன் டிசம்பர் 6 என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன் அதாங்க 92ல அயோத்தில அந்த கட்டிடம் தகர்க்கப்பட்ட அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு மட்டுமே தான் அங்க மீண்டும் ராமர் கோயில் கட்டுவதற்காக மரியாதைக்குற மாற்று வகை பாரதமோட கையால அடுத்த நாட்டியாக இருக்குது டிசம்பர் 6 கணக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது தெரிஞ்சோ தெரியாம டிசம்பர் 6ஆம் தேதி வைத்த ஒரு வகையில் நல்லதுதான் ஏன்னு சொன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 1992 வருஷத்துல அயோத்தியில மரியாதைக்குரிய ராமனுக்கு எங்கு பிறந்தார் என்ற கோடான கோடி இந்துக்கள் நம்புகிறாரோ அதே இடத்துல கோவில் கட்ட வேண்டும் என்று நான் போராடி அன்றைக்கு அந்த கட்டிடத்தை தகர்த்தெறிந்து இந்துக்களுடைய தன்மானத்தை நாம் காப்பாற்றி இருக்கின்றோம் அதே போல டிசம்பர் 6 2020 கூட அதே நாட்களிலே இந்த யாத்திரை நிறைவேற்றால் இதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை முருக பக்தர்களுக்கும் தன்னுடைய தன்மானத்தை மீட்டெடுக்கின்ற நாளாக இந்த டிசம்பர் 6 அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை நான் சொன்னேன் அந்த பத்திரிகை சந்திப்பில் சொன்னேன் அதுதான் நடந்தது யாத்திரை துவங்கிய போது திருத்தவையில் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்காதது மட்டுமல்ல ஒரு வாகனத்தை கூட உள்ள வரவடையில் திருத்தல அன்னைக்கு இன்னும் சொல்ல போனா எவ்வளவு கட்டுப்பாடு இருந்து மாநில தலைவர் இல்லத்திலிருந்து கிளம்பி வாகனத்தில் திருவள்ளூர் வருவதற்கு 1100 வாகனங்கள் வந்து கொண்டிருந்த வேளையில் காவல்துறை பூந்தமல்லியில தடுத்து நிறுத்தியது தடுத்து நிறுத்தி எவ்வளவு காலதாமதம் செய்யும் அத்தனை செய்தார்கள் மத்திய உள்துறை இணையமைச்சர் மரியாதை கிஷன் ரெட்டி அந்த தூக்க நிகழ்ச்சி வருவதற்காக உதவி வந்திருந்தார் நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் கர்நாடக மாநிலத்துடைய அமைச்சர் மரியாதை அன்றைக்கு மண்டபத்தில் வைக்கப்பட்டோம் இன்னைக்கு நானும் அண்ணாமலை அவர்கள்
ஒரு வழக்கில் என்பதை பார்த்தவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள்.
அழைத்தார். ஆகவே படநில மிக பெரியது கூட்டம். அதற்கு அடுத்த நாள் கரூரில் மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டம் கரூர் மாநகரத்தில். ஆக இந்த சூழ்நிலையில அன்றைக்கு புயல் வந்த காரணத்தினால இனிமேல் தஞ்சாவூர் திருவாரூர் என்ற பகுதிகளில் கூட்டங்கள் நடத்த முடியாத சூழ்நிலை. புயல் பாதிப்பு அதிகமாக இருந்த தொண்டர்கள் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அடுத்து நடக்க இருக்கின்ற கூட்டங்கள் எல்லாம் ரத்து செய்துவிட்டு நிறைவு நிகழ்ச்சியாக இன்றைக்கு திருச்செந்தூரில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் முடிவு செய்தோம். ஆனால் திருச்செந்தூரில் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும் முடிவு செய்த பிறகு கூட லட்சக்கணக்கான பேர் இங்கு வருவதற்கு தயாராக இருக்கும் தகவல் தமிழக அரசாங்கத்தில் தெரிந்தவுடனே இதை தடுப்பதற்காக எத்தனை முயற்சிகள் நடக்க வேண்டுமோ அத்தனை முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனால் இது வந்திருக்கிற அத்தனை பேரும் அத்தனை கட்டுப்பாடுகளும் மீறி அத்தனை தடைகளை மீறி எப்படி நம்முடைய மாநிலத்துடைய வெற்றி பேர் சொல்லி சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்ததோ அதே போல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய சாப்பிடாமல் குடிக்க முடியாமல் தான் படிக்க முடியாமல் இடத்தில் என்று சொன்னால் கூட இன்றைக்கு வெளியில் ஆயிரக்கணக்கான
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மேடையில் மேலே இருக்கும் நம்முடைய முக்கியமான தலைவர்களே, பரம்பூஜ்ய சுவாமிஜி அவரே, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தூண்களே, விழுதுகளே, மாவட்ட தலைவர்களே, வெளியே இருக்கக்கூடிய கோடான கோடி காவி சொந்தங்களே, இணையதளத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நவம்பர் 6ஆம் தேதி ஆரம்பித்த இந்த யாத்திரை டிசம்பர் 7ஆம் தேதி திருச்செந்தூரிலே முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றான். யாத்திரையின் முதல் நாள் நம்முடைய முக்கியமான தலைவர்கள், நான் மூத்த தலைவர் நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னவென்றால், இந்த 4 தலைவர்களின் உழைப்பை நான் பார்த்தேன். ஹெச் ராஜா சார் இருக்கட்டும், இளைஞர்களின் ஐயா இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் சார் இருக்கட்டும், சிபிஆர் அண்ணன் இருக்கட்டும், குறுக்கும் நெடுக்குமாக இன்று சென்னையில் இருப்பார்கள். நாளை காலை நம்முடைய கே சிவநாயகம் ஐயா அவர்கள் ஊட்டியில் இருக்க வேண்டும் என்றால் ஊட்டியில் பறந்து கொண்டிருப்பார்கள். 4 மணி நேர அவகாசத்தில் நீங்கள் திருப்பூரில் இருக்க வேண்டும் என்றால் திருப்பூரில் இருப்பார்கள். அப்படி நான் முடிச்சு நான் முடிவு பண்ணிட்டேங்க. மூத்த தலைவர்கள் என்பது பாஜகவில் தவறான ஒரு சொல். இவர்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, இவர்களுடைய எனர்ஜி நாம் என்ன சொல்கிறோமோ எந்த ஒரு இளைய தலைவர்களுக்கும் சமமானதோ அதை விட அதிகமானது மட்டும்தான். ஏனென்றால் இந்த 30 நாளில் 31 நாளில் ஸ்டேட் ஃபுல்லாக போகும்போது அற்புதமான பல காட்சிகளை பார்த்தோம். அற்புதமான பல காட்சிகள். ஈரோட்டிலே மாற்றுத்திறனாளி ஒருத்தர் நம்ம மாநில தலைவர் முருகனையா அவர்கிட்ட வந்து அவர் சம்பாதித்த பணத்தை வந்து ஒரு உண்டியலில் போட்டு கொடுத்தார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பார், 100 ரூபாய் கட்சிக்காக உண்டியலில் போட்டு சேமிச்சுட்டு வர்றாரு, 100 ரூபாய் அவருடைய குடும்ப செலவு. அவர் மேல் யாத்திரையின் போது வந்து கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி பழனியிலே 71 வயது இருக்கக்கூடிய ஒரு தாய் முருகனுக்காக அளவு ஊற்றி வந்து நின்றாங்க. அதே மாதிரி தருமபுரியில் முருகனுக்காக உடம்பெல்லாம் பச்சை குத்தி கொடுத்துட்டு வந்து நின்றார். இது ஒரு இடம் இரண்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் நாம் செல்கின்ற அனைத்து இடத்திலையுமே, எல்லா இடத்திலையுமே இந்த மாதிரி அர்ப்பணிப்புணர்வு. யாத்திரை நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும், முருகனை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவ்வளவு பேர் வந்தாங்க. இவ்வளவு பேர் நம்முடைய நரேந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கேயுமே கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத கூட்டம் தான். 10,000க்கு மேலே தான் எதிர்பார்க்காத இடத்துல அவ்வளோ கூட்டம். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, காவல்துறை நண்பர்கள் வந்து நம்மளை தடுக்கும் பொழுது அவர்களுக்கு யார் என்ன கட்டளை போட்டான்னு எனக்கு தெரியல. அனைவருமே எந்த இடத்துல கூட ஒரு பாஜக தொண்டன் கூட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு எந்த பேப்பர்லேயோ எந்த டிவிலையோ கிடையாது. இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டிய ஒரு சின்ன கூட்டத்தில் காவல்துறை நண்பர்கள் வந்து வெளியே போய் ஒரு பேரிகேட் போய் நிறுத்த பார்த்தாங்க. பேரிகேடை தூக்கி எரிஞ்சிட்டு அவர்கள் நடந்து போன காட்சியை 8 கோடி தமிழர்களும் பார்த்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு மட்டும் வந்துவிட்டால் என்ன விளைவு நடக்கும் என்பதை இந்த யாத்திரையின் மூலமாக மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு கட்சி தேசிய கட்சி, அர்ப்பணிப்புள்ள கட்சி, சொன்னது சொன்னபடி எல்லா இடத்துக்கு போகிறாங்க. மாநில தலைவர் முருகன் அவர்கள் முதல் நாள் சிறப்பு கல்வி வச்சுட்டு காலையில் 3:30 பூஜை செஞ்சு வீட்டிலிருந்து கிளம்பினவர் இன்னைக்கு வரைக்கும் செருப்பு போடாமல் அவர் வச்சிருக்கிற அதே அந்த காவடி துண்டு சட்டையை போட்டுக்கிட்டு திருச்செந்தூர் வரை வந்திருக்கார். இது அர்ப்பணிப்பு உணர்வு. இதே வந்து இந்த டைமில் வந்து ஏரியாவை நோக்கவங்க ஆரம்பித்தாங்க, விடியலை நோக்கி ஆரம்பித்தாங்க. 5-ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு ஹம்மர் காரில் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் என்னென்னமோ பண்ணிட்டு பேசிட்டு போலீஸ்காரங்க தடுக்கும் போது பேரிகேடை தூக்கி போட்டுட்டு போனாங்க. இதுதான் இந்த யாத்திரையின் பாடம். தமிழக மக்கள் உண்மையாலுமே ஒரு அரசியல் உணர்வு இருந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், உற்று நோக்கினார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்றால். அது மட்டும் கிடையாது, எவ்வளவு தடை, எவ்வளவு தடை. உண்மையாலுமே நம்ம நரேந்திரன் அண்ணன் அவர்கள் யாத்திரை பொறுப்பாளர் வந்து மிகப்பெரிய ஒரு பாத்தியம். அவ்வளவு தடை, ஒரு ஒரு இடத்துலையும் ஐஜி, எஸ்பி, டிஐஜி, ரைட் டவுன் டு த கான்ஸ்டபிள், ஒரு தாசில்தார், எல்லாத்துக்கிட்டையும் பேசி ஒன்றொன்று மேனேஜ் பண்ணி வண்டி மாற்றி வண்டி விடமாட்டேன்னு சொல்லி, இடத்த மாற்றி நம்ம ஆளுநர் விடமாட்டேன்னு சொல்லி இந்த யாத்திரையை வந்து நிச்சயமாக முருகனின் துணை இருந்ததால் மட்டும்தான் இந்த திருச்செந்தூர் வந்து சென்றிருக்கிறார். எந்த ஒரு மாற்றத்திற்கும் கிடையாது. கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால், நான் உள்ளே வரும்போது ஒரு அம்மா எனக்கு இந்த வேல் கொடுத்தாங்க. அம்மா பேர் எனக்கு தெரியல, ராமநாதபுரம் ஊர்னு சொன்னாங்க. ஐயா நான் தான் உள்ளே போக முடியல, இந்த வேலை கொண்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ வெளியே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஆணிவேர்கள் அவர்கள் சார்பாக இந்த வேர் உள்ளே வந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த வேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும். எங்களுக்கு மிகவும் வருத்தம் தான். ஏனென்றால் நாங்கள் இங்கே சேரலில் அமர்ந்து கொண்டு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், மலையில் நிற்கிறாங்க,
நேற்று தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வீட்டில் கைது பண்ணாங்க, எல்லா செக் போஸ்ட்லையும் போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு வெரி சீனியர் ஆஃபீஸர் நிற்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தள்ளுமுள்ளு. நைட்டு வந்து எல்லாம் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இது பண்ணக்கூடாது, மிகவும் தவறு. இது செய்வது நிச்சயமாக தவறு. ஏனென்றால் கூட்டம் சேரும், இது தானாக சேர்ந்த கூட்டம், பணம் கொடுத்து சேர்ந்த கூட்டம் கிடையாது. தானாக வந்திருக்கிறார் அனைவரும், அவருடைய காசை செலவு பண்ணி 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு வண்டியை பிடிச்சி நீங்கள் எல்லாம் தானாக வந்திருக்கீங்க. இது காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் கிடையாது. உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய நோக்கம் 2021 சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து பாஜக கை காட்டுகின்ற நபர் முதலமைச்சர் நாட்கள் உட்கார்ந்தது மேலே நம்முடைய வெற்றி கூட்டணி திருச்செந்தூரிலே கூட்டம் நடக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான தலைவர்கள் என்னுடைய வேண்டுகோள். ஜெயிச்சுட்டு நாங்கள் வரோம், அப்போ எங்களை தடுத்து பாருங்கள். 2021 வருவோம். ஜெயிச்சுட்டு எங்கால முதலமைச்சர் உட்கார வச்சுட்டு இதே திருச்செந்தூர் வருகின்றோம், தடுத்து பாருங்கள், அப்போ பார்க்கலாம். ஏன்னா உண்மையை, சத்தியத்தை, நியாயத்தை, தர்மத்தை நம்புபவர்கள் போலீஸ் துறைக்கு கட்டுப்பட்டுள்ளோம், கட்டுப்படுவோம். அதை காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். காரணம் என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நேற்று நைட்டு நீங்கள் பண்ணது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு காவல்துறை மனிதனாக நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இவ்வளவு கோஆபரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கள் ஆளுகளை வந்து நீங்கள் மிட் நைட்டில் வீட்டில் போது அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்றால் சட்டத்தை மதிக்கின்றோம் என்கிறத தவறா, நீங்கள் சொல்கிற உத்தரவை நான் ஒத்துக்கிறோங்கிறத தவறா, உங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தவறா, தயவு செஞ்சு புரிஞ்சு நடத்துங்க. எலெக்ஷன் நடக்குது, 6 மாதம் நாயகத்தின் பக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் 31 நாளில் அரசியல் மாற்றம் நடந்துருச்சு. அதை எந்த ஒரு எங்கேயும் போய் நம்ம தொழ வேண்டாம். இருக்கின்ற ஆட்சியில் யார் இருக்கின்றார்களோ நம்மளுடன் வருவதற்கு அவர்கள் ரெடியாக இருக்கின்றார்கள். வருவாரா மாட்டாரா என்று தமிழகமே ஏங்கிக் கொண்டிருந்த மனிதர் வந்துவிட்டார். இதெல்லாம் 31 நாளில் நடந்திருக்கு. இன்னும் நமக்கு 120 நாள் இருக்குது. இது ஆரம்பம் தான், ட்ரெய்லர் தான். நிச்சயமாக முருகப்பெருமான் அருளோடு வெற்றியை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம். வெற்றி நமதாக அமையும். வாழ்க வளமுடன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். கடும் கஷ்டத்தில் வந்திருக்கிறீங்க. கடைசியாக ஒரே நிமிடம், நம்முடைய மாவட்ட தலைவர்கள், மண்டல் தலைவர்கள் கஷ்டப்பட்டு இந்த யாத்திரையை நீங்கள் நடத்திக்கிறீங்க, மிகவும் கஷ்டப்பட்டு. உங்கள் கை காசை போட்டு நீங்களே போய் நின்று எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு நீங்கள் நடத்தியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த உணர்வை, இந்த அர்ப்பணிப்பை கட்சி என்றைக்கும் மறக்காது, என்றைக்கும் மறக்காது. உங்களுக்கான தலைவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் உழைப்பை 1 கொடுத்தால் நாங்கள் 2 கொடுப்போம். இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கணியை ஈட்டுவோம். வீரமே, வீரமே, வீரமே. வாய்ப்பு மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவரும் சட்டமன்ற முன்னாள் துணைத் தலைவருமான அண்ணன் வி.பி. துரைசாமி அவர்கள், மறுபடியும் எல்லோரும் மன்னிக்க வேண்டுகிறேன். எல்லோருமே கொஞ்சம் சுருக்கமாக கருத்தை தெரிவித்தால் முதலமைச்சர் வந்தவுடன் அவர்கள் பேசுகிற வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர முடியும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திருமதி கிருஷ்ண சுந்தர் அவர்களிடம் தயாராக இருக்கிறேன். வெற்றி பெறும் விழாவினுடைய தலைவர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நமது மதிப்பிற்குரிய தலைவர் டாக்டர் முருகன் அவர்களே, இங்கு வர இருக்கின்ற மத்திய பிரதேசனுடைய முதல்வர் மாண்புமிகு சௌகான்ஜி அவர்களே, மேலிட பொறுப்பாளர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற நமது கட்சியினுடைய மூத்த தலைவர்களே, சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இந்த ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இந்த வெற்றிக்கு அரும்பாடுபட்ட அன்பு சகோதரர் நரேந்திரன் அவர்களே, பெருந்திரளாக குழுமியிருக்கின்ற மாநில துணைத் தலைவர்களே, மாவட்ட தலைவர்களே, மண்டல தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு 5 நிமிடத்தில் பேச வேண்டும் என்று வழக்கம் போல கருணாகராஜி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நான் பாரதிய ஜனதா கட்சியையும் பாரதத்தினுடைய பிரதமரையும் நான் பார்க்கின்ற விதம்,
இந்தியாவிலே அதிக ஆண்டுகள் அதிக காலம் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பலருடைய உயிரையும் சொத்தையும் தியாகம் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நான் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிக்கு அவர்களை பார்க்கிற விதம், உலகத்தில் வேறு எந்த நாட்டு தலைவருக்கும் இவ்வளவு சோதனை வந்திருக்காது, சந்தித்திருக்க முடியாது. ஒரே நேரத்தில் உலகமே அஞ்சுகின்ற ஒரு தொற்று நோய், திடீரென்று சைனாக்காரன் படையெடுப்பு, பாகிஸ்தான் படையெடுப்பு, நேச நாடான நேபாளம் படையெடுப்பு, இந்த மூன்றையும் சந்திக்க வேண்டும். 140 கோடி மக்களையும் காக்கின்ற கடமை நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தோள்பட்டையில் சுமந்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு இடையில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். நவம்பர் மாதம் முடிய வரை 80 கோடி ஏழைகளுக்கு உணவு வழங்கியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே அதிசயமான ஒரு காரியத்தை மோடி அவர்கள் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற ஏழைக்கு 5 லட்சம் மருத்துவ செலவுக்கு வழங்கிய ஒரே பிரதமர் உலகத்திலே மோடியை தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் நிரம்ப நம்ம சொல்ல வேண்டும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நமது சகோதரி வானதி அவர்களிடம் கேட்க, ஹைதராபாத்தில் எத்தனை சீட்டுமா நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அண்ணா? 48 அப்படின்னாங்க. ஹைதராபாத்துக்கும் மெட்ராஸுக்கும் எவ்வளோ தூரம்ன்றீங்க? ரொம்ப பக்கம். இந்த புரவி புயல் விரவி புயல் விட பிஜேபி புயல் ஒன்று ஏப்ரல் மாதம் அடிக்கு போனது பாருங்க, அந்த புயல் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரும். நம்மை பொறுத்தவரை 100 கௌரவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கௌரவர்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய சகடி சேர்ந்தாலும் சரி, நம்மை காப்பாற்றுகின்ற மோடிஜி அவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து அத்தனை பேரையும் அழைத்து விடுவார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல எனக்கு அனுமதி வேண்டும். நானும் தம்பி அண்ணாமலை அவர்களும் திருச்செங்கோட்டிலே பரமத்து வேலூரில் இந்த இது இப்படி நடக்க போகும் என்ற ஒரு உத்தியை எடுத்து விவசாய புரட்சிகரமான ரெவல்யூஷனரி அக்ரிகல்ச்சர் அமெண்ட்மெண்ட் பில்லு பற்றி பேசினோம். திருச்செங்கோட்டிலே 4000 பேர், பரமத்து வேலூரில் அன்பு சகோதரர் நாகராஜன் கலந்து கொண்டார், அங்கு 3000 பேர் வந்தார்கள். அப்புறம் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் தலைவர் அவர்கள் இந்த வெற்றி வேலை யாத்திரை இருக்கின்றதுனால் அது தடைப்பட்டு போய்விட்டது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தின் வாயிலாக முருகப்பெருமான் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த புரட்சிகரமான விவசாய சட்டத்தின் மூலமாக ஒரே 1 பைசா விவசாயிக்கு வருமானத்தில் இழப்பு என்று நிரூபித்தால் ஸ்டாலின் அவர்களை நான் அரசியல் கொண்டு விலக தயார். உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உற்பத்தி செய்த தானியத்தை விற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்றால் சொற்கலைப்பின் மூலமாக பரிகாரம் தேடிக் கொள்ளலாம், அவர் விரும்பிய தானியத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி 74 ஆண்டுகாலம் கழித்து விவசாயியை விவசாயியாக மதிக்க தெரிந்த ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஆகவே தோழர்களே, நாம் மேடையில் நம்மளுடைய இலக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம் பேச்சிலே நாவடக்கம் வேண்டும், நாணயம் வேண்டும். நமக்கு விவசாயம் வேண்டும், வியாபாரியும் வேண்டும், கபாலியும் வேண்டும். வந்துட்டேன்னு சொல்லணும். வந்துடுறேன். திருமதி கிருஷ்ணசுந்தர் அவர்கள் இப்பொழுது சுருக்கமான உரையாற்றும். மேலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இங்கே வந்திருக்கும் பாஜகவோட தொண்டர்களே, நண்பர்களே, என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் ஏறி என்னை வரவேற்று என்னை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதல்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த வேலை யாத்திரை நவம்பர் 6 தேதி ஆரம்பிக்கும் போது
இருந்தது மக்களுக்கு என்ன லாபம், என்ன செய்ய போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க, இந்த வேல் யாத்திரை மக்களுக்கு என்ன தர போகிறது? மக்களுக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கை. இந்த வேல் யாத்திரை தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்றோம்னா இது வேற, இது விட ஒரு பெரிய நம்பிக்கை வேறு எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்த ரெண்டு புயல் வந்தது, அந்த இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு சேதம் எதுவுமே இல்லையே, சேதமே வரலையே. ஒருவேளை இந்த வேல் யாத்திரை ஆரம்பிச்சதுனால நமக்கு இந்த பாதிப்பு வரலன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த வேல் யாத்திரை. இங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பாஜக பார்த்து மதசார்ந்த கட்சியில சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்தையும் எங்களை வேற தீட்டி மதசார்ந்த கட்சி நீங்க கேட்குறீங்க? இன்னைக்கு இந்த மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் விடுறேன். வரும் 2021 வர தேர்தல்ல நீங்க செய்த ஜாதி அரசியல் விட்டுட்டு உங்களால ஒவ்வொரு தொகுதியில அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் உங்களால தேர்ந்தெடுக்க முடியுமா வேட்பாளராக? நீங்க வந்து ஏன் நீங்க வந்து தர்மபுரியில ஒரு கவுண்டரோ இல்ல கன்னியாகுமரி இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு வன்னியரோ இல்லைன்னா தேனி மாவட்டத்தில் ஏதோ ஒரு தேவருக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு ஜாதியில சேர்ந்தவங்க உங்களால நிபர் நிறுத்துவை நிறுத்துவை வைக்க முடியுமா? ஏங்க நீங்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர் எந்த ஜாதியில சேர்ந்தவர் கேட்டு பார்த்து பார்த்து தானே நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ஜாதி அரசியல் செய்யற நீங்க எங்களை பார்த்து மத அரசியல் செய்யணும்னு சொல்றீங்க? எந்த விதத்துல நாங்க மத அரசியல் செய்யறோம்? பிரதமர் மோடி அவர்கள் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், எல்லாரும் சமம். அப்படியே ஒரு மத ரீதியாக அரசியல் செஞ்சிட்டோம்னா சமீபத்தில் முடிஞ்ச ஹைதராபாத் தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கு. ஹைதராபாத்ல முக்காவாசி சிறுபான்மை மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த வெற்றி பார்த்தீங்களா, 48 சீட்டு நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஒருவேளை நாங்க வந்து வெறும் மத ரீதியாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த வெற்றி நமக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது. 2021 ஒரு தேர்தல்ல பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இவ்வளவு பேசிக்கிறாங்க, இவ்வளவு தடைகள் கொடுக்கறாங்க, மக்கள் போக கூடாது. ஒரு பெரிய இடத்துல நம்மளுடைய மத்திய பிரதேச மாண்புமிகு முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணாரு நம்மளுடைய மாநில தலைவர் டாக்டர் ஏகுருகன் அவர்கள். ஆனா பயம், இந்த கூட்டம் பார்த்து பயம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மக்களுடைய எழுச்சி பார்க்கணும். தமிழகத்துல பாஜக இந்த அளவுக்கு இருக்கா அது பார்த்தோன்னா அந்த எழுச்சி பார்த்தோட ஒவ்வொருக்கும் வரும் பயம். ஏங்க நீங்க புதுசா எதுவுமே யோசிக்கிறது இல்ல, நீங்க வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு ஒரு திட்டம் கொண்டு வரது இல்ல. ஆனா நாங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணா அது உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறது. ஏன் ஃபார்மர்ஸ் பில் மசோதா இருக்கு நம்மளுடைய விவசாயிகளுக்காக, அந்த மசோதா பத்தி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா இதே மசோதால இருக்கிறது நடுவே ஒருத்தர் இருக்க கூடாதுங்கிறதுக்காக 2016 அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறாங்க. நடுவே இருக்கிறவங்க யாருமே வேண்டாங்க. இது நீங்க கொண்டு வரும்போது நியாயம். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது வந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. நீங்க கோஷம் போடுவீங்க, ரெட்டை வாழ்க்கை ஏன் வாழ்றீங்க? நேரம் வாங்க மோடி பாருங்க. 2021 தைரியம் தான், மோடி பாருங்க, மோடி பாருங்க. அப்போ தெரியும் பாஜகோட வெற்றி எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க? வெற்றி நமது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிறவங்க மட்டுமில்ல, வெளியில இருக்கிறது நம்மளுடைய தொண்டர்கள் வேலை பார்க்கறாங்க பாருங்க, அவங்க மட்டுமில்ல தமிழகத்துல எங்க பாஜக இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இந்த வேல் யாத்திரை முடியும் போது முரளிதர சொல்லிட்டு இந்த 2021 வெற்றி பாஜக மட்டும்தான், அதை நோக்கி நம்ம போனாலே போதும். மறந்துடாதீங்க 2021 அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வருவோம், திருச்செந்தூருக்கு வருவோம், வெற்றி கொண்டாடுறதுக்காக வருவோம். அப்ப எப்படி உட்கார்ந்து எங்களை தடுக்க முடியும் நம்ம பார்ப்போம். இந்த கூட்டம் மட்டும் இல்ல, இதுக்கு 10 மடங்கு கூட்டம் ஒரு பெரிய இடத்துல வெற்றி கொண்டாடுறதுக்காக வருவோம். பாஜக தமிழகத்துக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் கொண்டு வரும், தாமரை மலரை தீரும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. முருகனுக்கு முருகனுக்கு பாரத் மாதா கீ.
திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கேட்டார். மேடையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கும் இங்கு பீச் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பல்வேறு யாத்திரைகளை இதற்கு முன்பாக நடத்தியிருக்கிறது. காவல்துறை
மதியம் முதல் பாஜகவினுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நடத்திய விதம் என்பது மறக்க முடியாத வலுவாக ஒவ்வொருவர் மனதிலும் பதிந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று லட்சியமும் உண்டு. தென்னிந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இல்லை. இங்கு எங்கே தாமரை மலரப் போகிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இதோ சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக மக்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹைதராபாத் மாநகராட்சியில் இன்று நாம் இரண்டாம் இடத்தை பெற்று பாரதிய ஜனதா கட்சி இன்று தெலுங்கானாவிலே ஆளுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வருடைய கோட்டையில் சென்று இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கேரளத்தில் உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை கணிசமான இடங்களை பாஜக கைப்பற்ற போகும் என அதற்காக இருக்கக்கூடிய கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகமும் அதையொட்டி நடக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த அமைப்புகளும் இதுவரை குறிப்பாக ஒரு மதத்தை ஹிந்து மதத்தை மட்டுமே பழித்தும் அவமதித்தும் அதை அவமானம் செய்து கொண்டிருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த யாத்திரையினுடைய ஒரு நோக்கம். கேள்வி கேட்பதற்கு யாரிடம் இல்லையா? சிறுபான்மை மதங்களில் நீங்கள் விழாக்களில் கலந்து கொள்ளலாம், வாழ்த்து சொல்லலாம்.
உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்து எப்பொழுதுமே கட்டுப்பாடு உள்ள தொண்டன் என்ற முறையிலே கொடுத்த 10 நிமிடத்தில் உரை முடிப்பேன் என்று உத்தரவாதமிட்டு இந்த வேல் யாத்திரையின் நோக்கம் என்ன பலரும் பேசியிருக்கிறார்கள். அதாவது நேற்றைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் அருமை நண்பர் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல்னு சொல்லி இருக்காரு. ஆமா, ஆனால் பல ஆண்டுகளாக அதை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சொன்னார். ஆன்மீக அரசியல்னா அர்த்தம் என்னன்னு கேட்டார். விநாயகர் சிலைகளை வீதிகளிலே உடைப்பது, அடியே மீனாட்சி உணக்கதற்கு வைர மூக்குத்தி கழற்கடி கல் என்பது தில்லை நடராசனையும் திருவரங்க நாதனையும் பீரங்க வாயில் வைத்து குளத்து முன்னால் பொன்னால் சொன்ன அயோக்கிய நாத்திக அரசியலுக்கு மாற்றுக்கு பேர் ஆன்மீக. வெறுப்பு அரசியல்னா என்னன்னா விநாயகர் சிலையை உடைச்சது வெறுப்பு அரசியல். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு தீய சக்தி, தீய சக்தி என்பதை ஹெச் ராஜா சொல்லல, எம்ஜிஆர் முதல் செல்வி ஜெயலலிதா வரை தீய சக்தி தமிழகத்தின் அரசியல் களத்திலிருந்து வேரோடும் வேரடி முன்னோடும் கலைந்தறியப்பட வேண்டிய தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சொன்னாங்க, அறிவித்தவர் வானதி சொன்னாங்க மித்தியை பத்தி வெக்கமா இல்ல. நான் ஒரு சில விஷயத்தை மாத்திர குறிப்பா சொல்லிட்டு இருக்கேன். குறித்த நேரத்துக்குள்ள உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லுவீங்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கவுன்சில் ரத்து பண்ணுவோம்னு. நான் கேட்கிற ஒப்பந்த பண்ணையை மத்தி திமுக வாத வைக்கலாமா இல்ல அதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்கலாமா? நான் கேட்கிறேன் பாருங்க, ஸ்டாலின் எவ்வளவு பெரிய கெட்டிக்கார், ரொம்ப புத்திசாலியா. எங்க அண்ணன் அடிச்சிருக்காரு, அப்பன் வாங்க. நான் கேட்கிறேன் விவசாய சட்டங்களை பற்றி வாய் கற்பதற்கு முன்பாக ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்குமானால் ஹெச் ராஜாவோட விவாதிருப்பா. நீங்க 2019 முன்னாடி போட்ட வேடங்கள், செய்த தீய செயல்கள், பொய் பிரச்சாரங்களை இனிமேல் இங்கே இருக்கின்ற வெளியில் இருக்கின்ற என் அருமை தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், விட மாட்டார்கள். நீ வாங்கறதுனா எனக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. தமிழ்நாடு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் இருக்கா இல்லையா போது அதுக்கு பதில் சொல்லட்டாங்க. இட் இஸ் தட் யாரை ஏமாத்துற தீய சக்தியே, தேச விரோதிகளே, யாரை ஏமாத்துறது? போன தர தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு நாமே வார், மக்களுக்கு நாமும் தான், நமக்கு நாம கேட்கிற கும்போணத்துல பெரியார் மண்ணா, அது மண்ணாகி போய் ரொம்ப நாள் ஆச்சு. கும்பகோணம் ரைட்டு, வாபஸ் பெற்று விட்டேன். நமக்கு நாமேன்னு சொல்லி கும்பகோணத்துல பூணல் போடாம சட்ட போட்ட ஒரு ஆள் ஸ்டாலின் மீது இருந்து அத்தனை பேரும் சட்ட போடாத பூணல் போட்டிருந்த வைதிகர்கள் வெக்கமா இல்லையா? நான் கேட்கிறேன், வெக்கமா இல்ல? பெரியார் மண்ணா இது இல்லை, இது ஆன்மீக பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பிறந்த மண் இது, என் தாயார் ஆண்டாள் அவதரித்த மண் இது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற யாத்திரை இந்த யாத்திரை. எனக்கு மனசுல பட்டத பட்டுன்னு பேசுற பழக்கம், என்னோட பிளஸும் அதுதான் மைனஸும் அதுதான். ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அராஜக ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்கு இத்தனை கெடுபடியே இல்லை. சாத்தான்குளத்துல 2 சாத்தான்கள் வந்தது, உதயநிதி ஒண்ணு, இன்னொன்னு கனிமொழி. ஆமா, ஏன்னா என் ஹிந்து சொந்த ராமலிங்க திருபுவனத்துல வெட்டப்பட்ட பொழுது ராஜாராம் போனான், வல்ல ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ கனிமொழியோ. இதுதான் வெறுப்பு அரசியல், ஹிந்து விரோத தீய சக்திகள். உலகம் முழுதும் இருக்கின்ற ஹிந்து சொந்தங்கள் 1 கோடி ரூபாய் ராமலிங்க வீட்டுக்கு கொடுத்து ஒரு ட்வீட் போடுங்க, நான் கொண்டு வந்தேன் சொன்னேன். வேற யாரும் இல்லையே. அந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் சாத்தான்குளத்தில் வந்து கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் போராட்டம் நடத்துவாங்க, கெடுபிடி இல்லையே. அதனால பட்டுன்னு பட்டது ஒரு வார்த்தையை சொல்றேன்,
நேற்று மதியத்திலிருந்து நடந்த சம்பவங்களை நாங்கள் நெருக்கடி நிலையின் பொழுது கூட சந்திக்கவில்லை. அது மண்மையாக தவறு. இது யார் சொன்ன யோசனையா இருந்தாலும் சரி தவறு, கண்டிக்கிறது. நண்பர்களே, நம்முடைய மாநில தலைவர் அருமைச்சர் முரளி அவர் முருகன் அவர்கள் நாளையிலிருந்து நமக்கு ஒரு பணி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த மூன்று விவசாய சட்டங்கள் குறித்து விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை ஒரு நான் ஃபார்மர் ஃபார்மர் இல்லை, பிராக்டிசிங் ஃபார்மர். நேற்றுக்கு கூட காலையில் காய்கறி செடிகளுக்கு களை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் அரசியல் களை எடுப்பதற்காக. அதனால நான் விவசாயிங்கிற முறையில் சொல்கிறேன். அன்னைக்கு நம்முடைய மதிப்புக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் சொன்னார், இன்னும் அதுக்கு பதில் வரல, 10 ஆண்டு ஆட்சி 2004 2014 வரை பெரிய பெரிய பணக்கார விவசாயிகளுக்காக நீங்கள் ரத்து செஞ்ச கடன் 60,000 கோடி. ஆனால் சாதாரண ஏழை எளிய விவசாயிக்கு அவர் அக்கௌண்டில் இந்த 3 வருஷத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது 95,000 கோடி. ஏ விவசாய விரோதிகளே, காங்கிரஸ் திமுக தீய சக்திகளே, எதற்கு போராட்டம் நடத்துறீங்க? எங்கள் விவசாயிகள் யூனிட்டுக்கு 1 நயா பைசா கொலைக்கு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. திருப்பூர்ல எத்தனை கொலை? தமிழ்நாடு திருப்பூர்ல 3, தமிழ்நாடு முழுக்க 12 பேரை கொன்ன கொலகார கூட்டம் விவசாயிகளின் எதி இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறுக்க முடியுமா? ஸ்டாலினே தைரியம் இருந்தால் சீட்டு சுண்டு சீட்டு இல்ல யார் போராட்டம் நடத்துறாங்க விவசாயிகளுக்காக? 2 குடும்பம், ஒன்னு பாதல் குடும்பம், இன்னொன்னு பவார் குடும்பம். இந்த 2 குடும்பமும் ஓராண்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடிகள் விவசாயியின் பணத்தை அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, அதை சாதாரணமா சகஜமா மக்கள் சொல்றது மண்டி, இந்த மண்டியின் மூலமாக கொள்ளையடித்த குடும்பங்கள் 2 இன்னைக்கு மக்களை வைத்துக் கொண்டு 10,000 பேர் டெல்லியில யாரை ஏமாற்றுகிறீர்கள்? ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த தமிழகத்திலே தேசிய எழுச்சிக்கு முதல் காரணமாக இருந்தது சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்கள். வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் முன்னா அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சென்னை ஷாயின் பாக். திருச்சியில உழவர் சந்தையில அராஜகம் நடத்தினா அதுக்கு பேரு திருச்சி ஷாயின் பாக். கோயம்புத்தூர் ஷாயின் பாக், மதுரை ஷாயின் பாகா? வாட் ஹேப்பன் டு ஷாயின் பாக்? அதுக்கப்புறம் எல்லா மாநில இடைத்தேர்தலும் உங்களுக்கு ஒரு சீட்டு இல்லை. இதில் எங்கள் அருமை நண்பர் குண்டுராவுக்கு ஒரு பையன், இன்னொன்னா என்ன குண்டுராவு? தினேஷ் குண்டுராவ். தென் மாநிலத்தில் பிஜேபி வராதான், உன் சீட்டு 2 கர்நாடகா தான், நானே தேச்சி புத்தம் பையன் இருக்காங்க. இந்தாலும் சொன்ன மாதிரி 2 குடும்பம். நண்பர்களே, நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். விவசாய வருமானத்துக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு வந்தா கூட அதுக்கு வருமான வரி கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, பஞ்சாப்ல ஹரியானாவில் மகாராஷ்டிராவில் எங்க இந்த மண்டி பிரதானமான ஒரு ஃபோர்ஸா இருக்கும், அங்க 6.5%லேருந்து 8.5% விவசாயி சாதாரண வெண்டிக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் போட்டு வைக்கிற விவசாயி அவன்கிட்ட நீ 6.5%லேருந்து 8.5% வரை வரி வாங்கின ஏ என் விவசாயி நண்பன் மோடி சர்க்கார் இனிமே அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதானே. 6.5%லேருந்து 8% விவசாயிகள் வரி வாங்கியவர்கள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமா. அதான் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல ரத்து பண்ணுவோம் சொன்னாங்களா சொல்லியா? சொன்னாங்க. திமுக மேனிபெஸ்டோல சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அதை செஞ்சா இன்னைக்கு வந்து நீங்க கூடங்குளத்துல போராட்டம் நடந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? அமெரிக்காவிலிருந்து கூலி பெற்று என்ஜிஓக்கள் இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் சொன்னாரா இல்லையா?
அது மாதிரி கனடா பிரைம் மினிஸ்டர் இது பேசினதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, டெல்லியில் ரொட்டி போடுறதுக்கு கனடா அரசாங்கம் உதவி செஞ்சு கொண்டு இருக்கோம், அந்நிய தீய சக்திகள் இதில் இறங்கி இருக்கான்னு சந்தேகம் வருது. இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஐநா செக்ரட்டரி பேசுறாரு, என்ன ரைட் இருக்கு? அது மட்டும் இல்லை, இதே கனடா என்ன சொல்லிச்சு, India is giving more subsidy to its farmers, which is against WTO. Sollicha sollaliya yaar the yematringa kekkena sir ina come on come here na yerkaleve unga sidambartha varachonna inni vara andal varamaanga nuthiyarna delhiyila tiharla kalilungal da unga rendu naal vechirundha number nalla number aarambikku 108 aha andha mandiyoda idu innikku enna குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணும். ஆஸ் அ ஃபார்மர் நான் கேட்கிறேன், நான் என்ன சொல்றேன், இவ்வளவு சொன்ன பிறகுன்னு சொல்றேன்னா, இந்த ரெண்டு குடும்பம் பாதல் குடும்பமும் அந்த தான் வெள்ள வெள்ள போனாங்க. அவங்க என்ன மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சு ராஜினாமா பண்றேன் நாங்க. உடனே மோடி என்ன சொன்னாரு, ஜனாதிபதிக்கு போன் பண்ணி அக்செப்ட் அவங்க நினைச்சாங்க ஏதாவது வந்து அரசாங்கம் செஞ்சு மாக்கணும்னு. செத்தான் போன்றா இது பழங்காட்டு சரசரம் சொல்றேன் அனுப்பிச்சேன், அதனால அதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் விவசாய பண்ணைய ஒப்பந்த விவசாயம் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். 1970-71 நெல் விளையிற பூமியா இருந்ததெல்லாம் கருவக்காடா இருக்கு. ஏன் விவசாயிகள் விவசாயம் பண்ண மாட்டா இல்லை, சரி அந்த ஊரில் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு வந்ததுதான் இந்த பணம் இருக்கு. தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த ஒப்பந்தம் எப்படி போடணும்னு, லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கணும். இந்த பேங்கில் இருந்து இருக்க லோன் ஃபார்ம் பிரிண்டர் ஃபார்ம் கைக்கு வாங்கினாங்க வாங்க முடியாது. ரெண்டாவது ஒரு கிராப் பீரியட் இல்லை 5 இயர்ஸ். இப்போ அது வந்து பணம் இருக்கிற மாதிரி விவசாயம் பண்ணி அப்போ என்ன ஆகும், இவன் வெறும் கருவம் பண்ணி கிடக்கு, இவனுக்கு வருஷா வருஷம் வருமானமும் வரும், அதே சமயத்தில் உணவு உற்பத்தி பெருகும். உங்களுக்கு என்ன வந்தது, இங்கே ஈரோட்டில் இருக்கிற மஞ்சள் பஞ்சாப் விவசாயி இப்போ இருக்கிற 4000 ரூபாய்க்கு பதிலாக 6000 ரூபா கொடுக்குறேன்னா யாருக்கு நஷ்டம், பாதர் குடும்பத்துக்கு நஷ்டம், பவார் குடும்பத்துக்கு நஷ்டம், விவசாயிக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. ஆகவே நண்பர்களே, 2019 இவங்களே மீத்தேன் அனுமதி கொடுப்பான், அதை மறுப்பான், இவனே ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுப்பான். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆராசான ஒரு ஆள் என்ன பகுத்தறி பாதியா, அடிப்படை அறிவு இல்லாதவங்களாம் நீங்கள் பகுத்தறிவாதி. அவர் கேட்குறாரு, நண்பர் ரஜினிகாந்தை பற்றி கேட்டாலும் நம்ம உண்மை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். இதை அவர் ரிஷிகேஷுக்கு போனாரா, அதனால ஜாதி மதம் இல்லாத அரசியல் கொடுக்க முடியாதான். ஆமாம், 10 வருஷம் நீங்கள் மந்திரியாக இருந்தீங்களே, பிரைம் மினிஸ்டராக இருந்தாரே டாக்டர் மன்மோகன் சிங், டர்பன் கட்டியிருந்தார் தானே, தாடி வச்சிருந்தார் தானே, குருத்வாரா போனார் தானே, அதை என்னைக்காவது கேட்டியா, யார் கேட்குற ஹிந்து என்ன வேணா கேட்பியா? ஆகவே நண்பர்களே, தீய சக்திகள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இட் இஸ் எ சான்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் எ சேலஞ்ச். என்ன சான்ஸ், ஒட்டுக்க கும்பலோடு ஒழிச்சுடும், ஒட்டுக்க தீய சக்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லது. ஏன்னா ஒத்தொத்தமா அடிக்க வேணாம், ஒட்டுக்க ஒன்னா முடி. அதனால இன்று வேலெடுத்து வந்திருக்கின்ற என்னுடைய வீர மரபர்கள் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு என்னுடைய இது, இன்றைக்கு நாம் இந்த விஷயங்களை மறந்து விடுவோம். இந்த யுத்தத்தின் ஆரம்பம் இது. தமிழகத்தில் இருக்கின்ற பிரிவினைவாத தேச விரோத தீய சக்திகளை, தேசியம் தெய்வீகத்தை தன்னுடைய கண்களாக கொண்டு நாம் அனைவரும் இந்த வேல், இத ஒரு ஆள் சொன்னா அழுகிறீன்னு, கேஎஸ் அழுகிறியா ஆயுதம்னு, ஆமாங்கிறேனா, சூரர்களை சம்ஹாரம் பண்றதுக்கு வேறு வேணும், அரசியல் சூரர்களை முடிப்போம் என்று ஒரு வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.